ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜெனரல் ஃபிசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து குவான்டிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவான்டிட்டி என்னன்னா, எனி திங் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் நம்பர் ஆர் ஹூஸ் ரீப்ரசன்டேஷன் இஸ் டோட்டலி எ நியூமரிக்கல் இஸ் கால்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா, அதாவது நம்ம ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து நம்ம நம்பரில் சொல்கிறோம் அப்படின்னாலோ, இல்லைனா வந்து அது நம்ம வந்து நம்பரில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுதான் வந்து நம்ம குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷனை வந்து நம்ம நம்பரில் தான் மென்ஷன் பண்ணுவோம், ஒருத்தவங்களோட ஏஜை நம்ம நம்பரில் தான் மென்ஷன் பண்ணுவோம், வெயிட்ன்றதையும் நம்ம வந்து நம்பரில் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி எதோ ஒன்றும் நம்ம நம்பரில் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த குவான்டிட்டியில் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி நம்ம போயிடுவோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ்ன்றது வந்து ஃபிசிக்கலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, லென்த்து, ஃபோர்ஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், மொமெண்டம், எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒன்று வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இன்னொன்று வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டா என்ன, வெக்டார் குவான்டிட்டா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்னிடியூன்றது அதோடய சைஸை பொறுத்தோ இல்லை அதோட வேல்யூ பொறுத்தோ வரும் இல்லையா, அது வந்து குறிப்பிட்ட டைரக்ஷனில் போகுதுன்றதை மென்ஷன் பண்ணால் அது மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் ஹேவ் மேக்னிடியூட் ஒன்லி. ஓகேங்களா, அதாவது வெறும் மேக்னிடியூடை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்குன்றதை வந்து மட்டுமே சொல்கிறது தான் வந்து மேக்னிடியூடாக இருக்கும், அது வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டு மென்ஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதுக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் மாஸ்ன்றது எந்த ஒரு டைரக்ஷனே மென்ஷன் பண்ண போகிறதில்ல, டெம்பரேச்சர் வந்து எந்த ஒரு டைரக்ஷனே மென்ஷன் பண்ண போகிறது, அதோட மேக்னிட்யூட் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி டென்சிட்டின்றது, வால்யூம், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாமே வந்து ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் தான் அமையும். பார்த்தீங்களா, அதேமாதிரி வெக்டர் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னா, அந்த மேக்னிட்யூட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து டைரக்ஷனை பேஸ் பண்ணியும் அமையும். ஓகேங்களா, இதுதான் வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த வெக்டர் குவான்டிட்டிஸ் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியும் போது இது வந்து டிஸ்டன்ஸை வந்து மீன் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. அதே மாதிரி லீனியர் மொமெண்டம், மொமெண்டம்ன்றதுனாலே வந்து குறிப்பிட்ட டைரக்ஷனை வந்து பேஸ் பண்ணி தான் வரும், ஸோ அதனால் வந்து லீனியர் மொமெண்டமாக வந்து நமக்கு வந்து வெக்டரில் தான் அமைது. அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி, ஸோ ஆங்குலர்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ டைரக்ஷனை பொறுத்து தான் வர்றதுனால அதுவும் வந்து வெக்டரில் தான் அமைது. அதேமாதிரி டார்க், ஸோ ரொட்டேட்டிங் மோஷனில் வருது, இதுவும் வந்து வெக்டரில் தான் வரும். அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்றதும் நமக்கு வந்து வெக்டரில் தான் வரும். அப்புறம் எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே நமக்கு வந்து வெக்டரில் தான் வரப்போகுது, ஸோ எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து வெக்டரில் தான் வரும். அப்புறம் வந்து கரண்ட் டென்சிட்டி, ஸோ டென்சிட்டது நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்கேலர் குவான்டிட்டியில் வந்தாலும் அதோட கரண்ட் ஆட் ஆகும்போது, ஸோ இதோட குறிப்பிட்ட டைரக்ஷனை மீன் பண்ணுறதுனால அது வந்து வெக்டாருக்கு வந்து மாறிடுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து கரண்ட் டென்சிட்டின்றது வந்து வெக்டாரில் வந்து மாறும், இதுதான் கைஸ் பேசிக்காக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யூனிட் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ யூனிட் வந்து ரெண்டு வகை யூனிட் இருக்குது, ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் யூனிட், இன்னொன்று வந்து டிரைவ்டு யூனிட். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்னா என்னென்னா, இஃப் ய ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டர்ம் ஆஃப் யூனிட் விச் ஆர் யூஸ்டு அஸ் எ ஸ்டாண்டர்ட் அண்ட் திஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த ஈச் அதர், தென் திஸ் யூனிட் ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட். ஓகேங்களா, அதாவது ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து எந்த இன்னொரு வேல்யூவை பேஸ் பண்ணாமல், ஒரு ரெண்டு யூனிட்டோட வேல்யூ கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூவாக வராமல் சிங்கிள் வேல்யூவாக மட்டுமே வரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட வெயிட்ன்றது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி டைம்ன்றது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் இப்போ வந்து லோடு இருக்கு இல்லையா, ஸோ லோடுன்றது வந்து சிங்கிள் வேல்யூவாக இருக்காது இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வேல்யூன்றது ஜஸ்ட் ஒரு 7 வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதை தெரிஞ்சுக்குவோம். இந்த 7 தவிர்த்து மீது வர வேல்யூ எல்லாமே வந்து டிரைவ்டு வேல்யூ தான். அதாவது இப்போ ரெண்டு யூனிட் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு யூனிட் வேல்யூ கொண்டு வருவோம், அதுதான் வந்து நம்ம வந்து டிரைவ்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து டிரைவ் யூனிட்டே வந்து வரும். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் என்னென்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதோட 7 யூனிட் என்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 தான் வந்து சொல்லியிருந்தாங்க, அது என்னது, லென்த்து, மாஸு, டைம். ஓகேங்களா, லென்த்துன்றதை நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா மீட்டரில் மென்ஷன் பண்ணுவோம், அதே மாதிரி மாஸை வந்து நம்ம வந்து கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுவோம், டைமை வந்து செகண்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்,
இதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு யூனிட்டை வந்து ஆட் பண்ணாங்க, அதுவும் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அது என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஆம்பியர். ஓகேங்களா, ஸோ ஆம்பியர்ன்றது தான் வந்து இதோட எஸ்ஐ யூனிட். அப்புறம் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா வந்து கெல்வின். ஓகேங்களா, அப்புறம் வந்து லூமினாஸ் இன்டென்சிட்டி, நம்ம லூமினாஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கேண்டெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கேண்டெல்லாக தான் வந்து லூமினன்சிட்டியோட எஸ்ஐ யூனிட். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மோல்னு சொல்லுவோம், அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மோல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஏழுமே வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் தான். ஸோ டிரைவ்ட் யூனிட்னா என்னென்னா இந்த ஏழு யூனிட் தவிர்த்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து டிரைவ்ட் யூனிட் தான். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் ஃபண்டமெண்டல் யூனிட். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வந்து லென்த்தையும் மாஸையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒன்று கொண்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் வந்து டிரைவ்ட் யூனிட்டாக மாறிடும். ஓகேங்களா, அதாவது லென்த் பை டைம் ஸ்பீடு என்ன நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீடு இஸ் ஈக்வல் டு லென்த் பை டைம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து இப்போ லென்த்து டைமு கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூ வருது இல்லையா, அப்போ ஸ்பீடோட வேல்யூ வந்து டிரைவ்ட் யூனிட்டில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்டம், ஒர்க்கு, பொட்டான்ஷியல் எனர்ஜி, டென்சிட்டி, இதில் எல்லாம் நிறைய வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஏழு தவிர்த்து வரது எல்லாமே வந்து டிரைவ்ட் யூனிட்ஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட் பார்த்துருவோம். ஓகே வெயிட், சிஸ்டம் ஆஃப் யூனிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு யூனிட் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் யூனிட்டு, இன்னொன்று வந்து டிரைவ் யூனிட், ரெண்டு யூனிட் பார்த்துருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் வந்து ஏழு இருக்கும், டிரைவ் யூனிட் வந்து அது ஏழு தவிர்த்து பேஸ் பண்ணுறது எல்லாமே டிரைவ் யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து சப்ளிமெண்ட்ரி ஆஃப் யூனிட் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் வந்து பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ரேடியன், இன்னொன்று வந்து ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரேடியன்னா என்னன்னா த பிளேன் ஆங்கிள் மேட் பை எனி ஆர்க் ஆஃப் ஏ சர்க்கிள். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆர்க் ஆஃப் த சர்க்கிளை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு சர்க்கிள் போடுவோம் இல்லையா, சர்க்கிள் போடுறது, ஆர்க் இருக்கிறது எல்லாமே நம்ம ரேடியஸில் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து ரேடியன் தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிளேன் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து ரேடியன் சொல்லுவோம். அதே மாதிரி சாலிட் ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அதாவது ஸ்பியர், எமிஸ்பியர் இது எல்லாம் இருக்கு இல்லையா, செமிஸ்பியர், இது எல்லாமே வந்து ஸ்டெரேடியனில் தான் அமையும். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா பிளேன் ஆங்கிள் வந்து ரேடியனு, சாலிட் ஆங்கிள் வந்து ஸ்டெரடியன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட் பற்றி பார்த்துருவோம். நம்ம இப்போ எல்லாமே வந்து எஸ்ஐ யூனிட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் மூணு வகையான யூனிட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சிஜிஎஸ் சிஸ்டம்மு, எஃப்பிஎஸ் சிஸ்டம்மு, எம்கேஎஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து எஸ்ஐ சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது சிஜிஎஸ் சிஸ்டம்ன்றத வந்து ஃப்ரெஞ்சு சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க தான் வந்து வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு இந்த அந்த சிஸ்டம்னால் என்னென்னா பேசிக்காக வந்து லென்த், மாஸ், டைமை வந்து நம்ம வந்து எந்த வேல்யூ யூனிட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ லென்த்தை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டில் வந்து மீட்டரில் சொல்லுவோம். ஓகேங்களா, பட் இந்த சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து சென்டிமீட்டரில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டோட வேல்யூ ஒன்றுன்றதுனால பட் அவங்க குறிப்பாக மென்ஷன் பண்ணது சென்டிமீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது லென்த்தை வந்து சென்டிமீட்டர்லேயும், நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மாஸ். ஓகேங்களா, ஸோ மாஸை வந்து கிராம்லேயும் மென்ஷன் பண்ணுறாரு, டைமை வந்து செகண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். அதே மாதிரி எஃப்பிஎஸ் சிஸ்டம், அதாவது அதை லென்த்தை வந்து ஃபுட்டில் சொல்லுவாங்க, மாஸை வந்து வந்து இந்த இதில் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க, பவுண்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி டைமை வந்து செகண்டில் சொல்லுவாங்க. இது வந்து எஃப்பிஎஸ் சிஸ்டம். இந்த எஃப்பிஎஸ் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷில் வந்து கொண்டு வந்தாங்க, அதனால நம்ம வந்து பவுண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் கோல்டுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எம்கேஏ சிஸ்டம். எம்கே சிஸ்டம் வந்து லென்த்தை வந்து மீட்டர்லேயும், மாத கிலோகிராம்லேயும், டைம் வந்து செகண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ எஸ்ஐ யூனிட்டில் என்ன என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதுதான் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்லேயும் இருக்கும். கிட்டத்தட்ட எம்கேஎஸ் சிஸ்டம் எஸ்ஐ யூனிட்டும் ஒன்றா தான் இருக்கும். பட் இதோட அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து இது இருக்கும், சில மாற்றங்களுக்கு கொண்டு கொண்டு வந்து. ஓகேங்களா, நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டை வந்து 1916 ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோ, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டியை பற்றி தான் வந்து பேசிக்காக பார்த்துருந்தோம். அதாவது குவான்டிட்டியில் வந்து ஒரு நம்பரை, எந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம நம்பரில் மீன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவான்டிட்டி வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்காக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று ஸ்கேலர் குவான்டிட்டி, இன்னொரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸ்கேலர் குவான்டிட்டினா என்னென்னா ஒரு மேக்னிட்யூட் மட்டுமே டிபெண்ட் பண்ணி வரது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி ஆகும்.
மேக்னிடியூட் ப்ளஸ் டேரக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷனையும் அவங்க வந்து கொண்டு சேர்த்து வரத வந்து வெக்டர் குவாண்டிட்டியாகவும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி யூனிட் வந்து ரெண்டு யூனிட்டாக பிரிச்சிருந்தாங்க, ஃபண்டமெண்டல் யூனிட் டெரைவ்டு யூனிட் அப்படி ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு எந்த ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் பேஸ் பண்ணி வரது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டாகவும், ரெண்டு மூணு யூனிட்டை வந்து டெரைவ் பண்ணி வர வேல்யூவை வந்து டெரைவ்டு யூனிட்டாகவும் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபிக்ஸாக வந்து ஒரு ஏழு யூனிட் இருக்கும். ஃபஸ்ட்டு மூணு யூனிட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க லென்த்து மாஸ் டைம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மீதி நாலு இருக்குது என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு டெம்பரேச்சரு லூமினாஸ் இன்டென்சிட்டி அப்புறம் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெரைவ்டு யூனிட், இது இந்த இந்த ஏழு யூனிட்டையும் வந்து கம்பைன் பண்ணி வரது யூனிட் எல்லாமே வந்து டெரைவ்டு யூனிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து சிஜிஎஸ் சிஸ்டம், எஃப்பிஎஸ் சிஸ்டம், எம்கேஏ சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். நம்ம எஸ்ஐ சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம், எப்போ 1916 இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த சிஜிஎஸ் சிஸ்டம்னா என்னென்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அதாவது லென்த்து மாஸு டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணியிருப்போம். எஃப்பிஎஸ் லெவலில் வந்து ஃபுட்டு பவுண்டு செகண்ட் அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்போம். எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அப்புறம் வந்து இந்த யூனிட்டில் வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட்னு ஒன்று இருக்குது, அதாவது ரேடியன் ஸ்டெரடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேன் ஆங்கிளில் வந்து ரேடியன்ட்லேயும் சாலிட் ஆங்கிளில் வந்து ஸ்டெரடியன்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இதான் காய்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் வந்து அகைன் திறவப்படி மறைச்சிக்கோங்க, அதுக்காக நோட்ஸ் படித்து வச்சுக்கோங்க, ரெகுலராக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.